ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸ் கிச்சன். இன்றைக்கி பாலக்காடில் ரொம்ப ஃபேமஸான என்எம்ஆர் பிரியாணி ஹவுஸ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா பாலக்காடு மெயினில் வந்து ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, அங்கேயே தான் இருக்குது. வாங்க, இந்த ஸ்பெஷல் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பிரியாணி ஹவுஸில் என்ட்ரி ஆயிடுச்சு, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இதுதான் என்எம்ஆர் பிரியாணி ஹவுஸோட ஸ்பெஷல் பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு. இது பிங்க் வாட்டர், கேரளாவில் எப்பயுமே பிங்க் வாட்டர் தான். இது வந்து தலச்சேரி சிக்கன் பிரியாணி. இது இது கூட ஆனியன் ரைத்தா. இது சிக்கன் கொண்டாட்டம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து கிரேவியே தேவையில்லை இந்த பிரியாணிக்கு, அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம வெறும் பிரியாணியே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் நாங்கள் சிக்கன் கொண்டாட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து தலச்சேரி தம் பிரியாணி, கிட்ஸுக்காக எக் பிரியாணி. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருக்காங்க. பிரியாணி உள்ளே வந்து சிக்கன் நிறையா இருக்குது. ஸோ இது பாலக்காடோட ட்ரெடிஷ்னல் பிரியாணி, ரவுத்தர் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இந்த பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி வந்து இங்கே சாப்பிடுவோம். இப்போது பிரியாணி கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வித் சிக்கன் கொண்டாட்டம், செம காம்பினேஷன். பாலக்காடு வந்தால் நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணுங்கள்.